செகண்ட் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் லிசன் பண்ணுங்க. உங்களுக்கு மேக்ஸ், மேக்ஸில் ஃபஸ்ட்டு யூனிட் டேர்ம் ஒன், ஃபஸ்ட்டு யூனிட் ஜாமெண்ட்ரி. இது இந்த லெசன் ஃபுல்லாக உங்களுக்கு நான் நடத்திட்டேன். இப்போ அதிலிருந்து ரிவிஷன், மந்த்லி டெஸ்ட்டு வருது. இந்த மாதம் லாஸ்ட் வீக்கு உங்களுக்கு டெஸ்ட் வருது, அதனால் ரிவிஷன் எடுத்திருக்கேன். இந்த க்வெஸ்சன்ஸ் எல்லாம் ரீட் பண்ணி நல்லா ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு அதை வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணணும். ஓகேவா சில்ட்ரன்? இப்போ நீங்கள் இங்கே பாருங்கள், ட்ரா அண்ட் ரைட் டூ டி ஷேப்ஸ் எனி த்ரீ. இப்போது டூ டி ஷேப்ஸை ட்ரா பண்ணிவிட்டு அதோட நேம் எழுதணும். ட்ரா அண்ட் ரைட் த்ரீ டி ஷேப்ஸ் அண்ட் எனி டூ. எனி டூனா இதில் டூ ஷேப்ஸ் நீங்கள் வரைஞ்சால் போதும். இங்கே நான் ஃபோர் ஷேப் வரைஞ்சிருக்கேன், இங்கே த்ரீ ட்ரா பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து எனி டூனா டூ ட்ரா பண்ணணும், அதோட நேமை ரைட் பண்ணும். இப்போ டூ டிக்கும் த்ரீ டிக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டுன்னு உங்களுக்கு தெரியும். இப்போது டூ டினா பிளெயின் சர்ஃபேஸ், எங்கே வேணாலும் அதை ட்ரா பண்ணிக்கலாம். இதுக்கு லென்த்து பிரித்து இது மட்டும்தான் இருக்குது. இது த்ரீ டிக்கு அப்படி இருக்கா, லென்த் இருக்குது, பிரித்து இருக்குது, ஹைட் இருக்குது. இப்போது இது ஸ்கொயர், இது க்யூபு. ஸ்கொயர் வந்து டூ டி ஷேப், க்யூபு வந்து த்ரீ டி ஷேப். இப்போ பாருங்களேன், ஸ்கொயர் ஸ்கொயர் எப்படி இருக்குது, சாதாரணமாக ட்ரா பண்ணியிருக்கோம். இதுக்கு லென்த்து பிரித்து இருக்குது, ஆனால் த்ரீ டி ஷேப்புக்கு என்ன இருக்குது பாருங்கள், ஹைட் இருக்குது. இதுதான் இதுக்கும் இதுக்கும் டூ டிக்கும் த்ரீ டிக்கும் உள்ள டிஃப்ரெண்ட். இது டூ டி, இது த்ரீ டி. இப்போது இது ஸ்கொயர், ஸ்கொயரில் வர்றதால இது க்யூ. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ரெக்டாங்கிள் இருக்கு இல்லையா, ரெக்டாங்கிள் வந்து இதுக்கும் லென்த்து பிரித்து இருக்குது, பிளெயின் சர்ஃபேஸ். இது வந்து எங்கனாலும் ட்ரா பண்ணிக்கலாம். இதுக்கு லெசன் பண்ணுங்கள், இது க்யூபாய்ட், லென்த்து பிரித்து ஹைட்டு. இதுதான் த்ரீ டி ஷேப். இதில் இன்னும் சைட்ஸு எட்ஜஸ்ஸு இதெல்லாம் இருக்குது. தேர்ட் ஸ்டாண்டில் நீங்கள் அதெல்லாம் ரீட் பண்ணுவீங்க. இப்போ டூ டி ஷேப்னா என்ன, த்ரீ டி ஷேப்னா என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிச்சா? டூ டிங்கிறது நம்ம எங்கே வேணாலும் ட்ரா பண்ணலாம், ஆனால் த்ரீ டி ஷேப் வந்து ட்ரா பண்ண முடியாது. எக்ஸாக்டாக ட்ரா பண்ணலாம், ஆனால் அந்தளவுக்கு நம்ம ட்ரா பண்ண முடியாது. இதுக்கு லென்த்து பிரித்து மட்டும்தான் இருக்குது, ஆனால் த்ரீ டி ஷேப்புக்கு என்ன இருக்குது, ஹைட் இருக்குது. நீங்கள் பாருங்கள், இதே ரெக்டாங்கிள் தானே, இது டூ டி ஷேப், இது த்ரீ டி ஷேப், இது க்யூபாய். ஓகேவா? க்யூப்லேருந்து வரத, இந்த ஸ்கொயர்லேருந்து வர்றது க்யூப், ரெக்டாங்கிள் மாதிரி அதில் வர்றது க்யூபாய்டு. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்கள், இது மேட்ச், ஜஸ்ட் எக்ஸாம்பிள் புக்கில் இருக்குது, உங்களுக்கு நான் அதில் சொல்லித்தரேன். இப்போ வந்து மேட்ச் என்னது, இது க்யூபு. க்யூபுக்கு இந்த ஸ்பெல்லிங் உங்களுக்கு தெரியணும். ஸ்பெல்லிங் வந்து ஒன் ஆர் டூ டைம்ஸ் நல்லா ரீட் பண்ணி, ஃபைவ் டைம்ஸ் அதை எழுதி நீங்கள் ரீட் பண்ணணும். க்யூபாய்டு, சிலிண்டர், இப்படி மேட்ச் பண்ணணும். லிசன் பண்ணுங்கள், இப்போது இந்த புக்ஸில் வந்து பிக்சர்ஸு, ஷேப்ஸு, வேர்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க இல்லையா. நான் வந்து வேர்ட்ஸும் பிக்சர் மட்டும், அந்த ஷேப்ஸ் மட்டும்தான் கொடுப்பேன், பிக்சர் கொடுக்கல. இந்த ரெண்டு ஒன்லி ஷேப், வேர்ட்ஸ். இப்போ க்யூப் எங்கே இருக்குது, இதோ இங்கே இருக்குது, க்யூபாய். சிலிண்டருக்கு அவங்களே போட்டிருக்காங்க, ஸ்பியர், கோன், அவ்வளோதான் மேட்ச். இதை நீங்கள் இதுக்கு தான் ஷேப் வரைய தெரியணும். அந்த ஸ்பெல்லிங் க்யூப்னா என்னது, சியூபிஇ, க்யூப், க்யூபாய்ட், சியூயூபிஓஐடி, க்யூபாய்ட். கோன், சிஓஎன்இ, கோன். சிலிண்டர், சிஒய்எல்ஐஎன்டிஇஆர், சிலிண்டர். ஸ்பியர், எஸ்பிஹெச்இஆர்இ, ஸ்பியர். இந்த ஸ்பெல்லிங் உங்களுக்கு பார்க்காம எழுதவும் தெரியணும், இந்த ஷேப் வந்து ட்ரா பண்ணவும் தெரியணும். ஓகேவா சில்ட்ரன்? இப்போ பாருங்கள், நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள், இதில் என்ன இருக்குன்னு. த நேம் ஆஃப் த ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் கிவன் இன் த பாக்ஸஸ், அப்சர்வ் த ஷேப்ஸ் ஆஃப் த கிவன் ஆப்ஜெக்ட்ஸ், ரைட் தம் இன்
in the empty squares matching each object. Sphere, cone, cube, cylinder, cuboid. இப்போ இதில் என்ன கொடுத்துருக்காங்க, இதில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, இதில் நேம்லாம் கொடுத்துருக்காங்க, பிக்சர் கொடுத்துருக்காங்க. இப்போ இது கியூபு, கியூபு எப்படி இருக்குது, இந்த டைஸ் ஷேப்பில் இருக்கு இல்லையா, இங்கே பாருங்கள் இப்படி இருக்கு இல்லையா, கியூபே உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள், கியூபே இருக்கு இல்லையா. அப்போது அதோட ஸ்பெல்லிங்கு டைஸ், அது என்ன ஷேப்பில் இருக்குது, கியூபு, கியூபு. அப்போ சி யூ பி க்யூப் அப்படின்னு ஸ்பெல்லிங் எழுதணும். நெக்ஸ்ட்டு பாருங்கள் டாப், அது என்ன ஷேப்பில் இருக்குது, கோன், சி ஓ என்இ கோன். நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஸ்பியர், இந்த பீடு எந்த ஷேப்பில் இருக்குது, ஸ்பியர், எஸ் பி ஹெச் இ இங்கேயே இருக்குது, நம்ம ஆர்இ போட்டால் போதும், ஓகேவா. இந்த புக் க்யூபாய்டு, சி யூ பி ஓ இருக்குது, ஐ டி க்யூபாய்டு. ஃப்ளூட் சிலிண்டர் ஷேப்பில் இருக்குது, இங்கே ஒரு கர்வ் இருக்குல்லையா, இங்கே ஒரு கர்வ் இருக்கும், சென்டரில் உள்ளே வந்து ஹோல்ஸ் இருக்கும், அதனால் இது சிலிண்டர் ஷேப்பில் இருக்குது. அப்போது சி ஒய் எல் ஐ என் டி இ ஆர் இந்த மாதிரி நான் பிக்சர் கொடுத்துட்டு இந்த இது எழுதிடுவேன், நான் இதோட நேம் டைஸு டாப்பு பீடுன்னு எழுதிடுவேன். இதே போல் நீங்கள் எனக்கு அது க்வெஸ்சன் எழுதி எனக்கு சென்ட் பண்ணோம். நெக்ஸ்ட் பாருங்கள், டூ டி இம்ப்ரெஸில் வந்து உங்களுக்கு த்ரீ டி வருது இல்லையா, அதை எப்படின்னு நம்ம பார்க்கலாமா, பார்க்கலாம். இப்போ நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுவேன், நீங்கள் பாருங்கள். ஓ இது என்ன அப்ஜெக்ட்ஸ்லாம் இருக்குது பாருங்கள், எரேசர், எரேசர் இருக்கு இல்லையா, அதை நம்ம ஒரு இங்கு பேடு மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கிறோம். நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு நான் ரெடி பண்ணியிருக்கேன். இதில் ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, என்ன அப்ஜெக்ட், எரேசர், இங்கே பாருங்கள் எரேசர் இருக்கு இல்லையா, இந்த எரேசரை இப்படி ப்ரெஷ் பண்ணிக்கணும், நல்லா ப்ரெஷ் பண்ணிவிட்டு அதை எடுத்து இப்போ நம்ம இங்கே வைக்கிறோம். இஷ்டமா, இப்போ பாருங்கள் எடுத்த என்ன ஷேப்பில் இருக்குது, ரெக்டாங்கிள், என்ன ஷேப்பில் இருக்குது, ரெக்டாங்கிள். இப்போ நம்ம இங்கே எழுதணும், ஆர் இ சி டி ஏஎன்ஜிஎல்இ ரெக்டாங்கிள். நெக்ஸ்ட் பாருங்கள் ஷார்ப்னர், ஷார்ப்னர் எடுத்துருக்கோமா, இந்த ஷார்ப்னரை இதே போல் நம்ம ப்ரெஷ் பண்ணுறோம், நல்லா ப்ரெஷ் பண்ணிக்கிங்க. இங்கே பாருங்கள் இதுவும் ரெக்டாங்கிள் ஷேப்பில் தான் இருக்குது, அதுவும் என்ன ஷேப்பில் இருக்குது, ரெக்டாங்கிள், ஆர்இ சி டி ஏஎன்ஜிஎல்இ ரெக்டாங்கிள். நெக்ஸ்ட்டு டைஸ், இப்போ பாருங்கள் டைஸ் எடுத்துருக்கோம் இல்லையா, இதையும் நான் நல்லா ப்ரெஷ் பண்ணுறேன். இது கொஞ்சம் வளவளன்னு இருக்கிறதால அதில் ஒட்டுறது கஷ்டம்தான், பாருங்கள் அதில் ஒட்டலை கொஞ்சம், நம்ம இன்னொரு தடவை பண்ணலாமா. ஸ்கொயர் அது சரியாக அந்த வளவளப்பாக இருக்கிறதால உங்களுக்கு அது இதாக மாட்டேங்குது. நெக்ஸ்ட்டு என்ன கொடுத்து, இது என்ன ஷேப்பில் இருக்குது, இது என்ன ஷேப்பில் இருக்குது, ஸ்கொயர். அப்போ எஸ் க்யூ யூ ஏஆர்இ ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு பீட், நீ பாருங்கள் இந்த பீடில்
மீட்ஸ் சர்க்கிள். இது ஒரு ரவுண்ட் ஷேப்பில் ரவுண்ட் ஷேப்பில் வரும். இதுவும் வளவளப்பு இருக்கிறதால அதிகமாக நமக்கு அது அந்த அடையாளம் வரமாட்டேங்குது. அப்போது சிஐஆர் சிஎல்இ சர்க்கிள் காயின். இங்கே பாருங்கள், ஜஸ்ட் உங்களுக்கு நான் ட்ரை பண்ணி காட்டுறேன், நீங்கள் ட்ரை பண்ண வேணாம். இப்படி இருக்குங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். இதை மட்டும் ரீட் பண்ணி எனக்கு எனக்கு எழுதி அனுப்புங்க. இதில் அது ரவுண்ட் ஷேப் சர்க்கிள் தான். ஓகேவா, பாருங்கள் சர்க்கிள் வந்திருக்கலையா. அப்போது காயின் என்ன வருது, அதுவும் சர்க்கிள் சிஐஆர் சிஎல்இ. ஓகேவா, இது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆனிச்சா, இதுதான் ரிவிஷன். ஓகேவா, ஃபஸ்ட்டில் நல்லா தெரிஞ்சுக்கங்க, இது மட்டும்தான் ரிவிஷனு. நல்லா ஒன் ஆர் டூ டைம்ஸ் நீங்கள் அகைன் அண்ட் அகைன் ரீட் பண்ணி எனக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுங்கள், டவுட்டுனா கேளுங்கள். தேங்க்யூ சில்ட்ரன்.